வெளிநாட்டிலிருந்து 30 ஆண்டுகளின் பின் தாய் நாட்டுக்கு திரும்பிய நபர் விபத்தில் இறந்த பரிதாபம் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்க்க இருக்கின்றோம். வெளிநாடொன்றில் பணிது புரிந்துவிட்டு இந்தியாவின் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த நபர் நீண்ட நாட்களாக, அதாவது 30 ஆண்டுகால வெளிநாட்டு வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு சொந்த கிராமத்துக்கு திரும்பிய நிலையில் இந்த கொடூரமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. விமான நிலையத்திலிருந்து குடியிருப்புக்கு காரில் புறப்பட்ட நிலையில் சாலை விபத்தில் சிக்கி குறித்த நபர் கொல்லப்பட்டிருக்கின்றார். கேரள மாநிலம் கொல்லம் சூரநாடு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன் பிள்ளை. இவர் விமான நிலையத்திலிருந்து சொந்த குடியிருப்புக்கு திரும்பும் வழியில் பேருந்துடன் மோதி இவரது கார் விபத்தில் சிக்கியிருக்கின்றது. ஐக்கிய அமீரகத்தின் சார்ஜா பகுதியிலிருந்து திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் சென்றிறங்கிய ராஜன் அவரது ஒரே மகன் அமல் வரவேற்றிருக்கின்றார். உறவினர் ஒருவருடன் மூவரும் காரில் குடியிருப்புக்கு திரும்பியிருக்கின்றனர். அப்போது பேருந்து ஒன்றில் இவர்களது கார் பலமாக மோதியிருக்கின்றது. இந்த விபத்தில் ராஜன் பிள்ளை சம்பவ இடத்தில் கொல்லப்பட்டார். அவரது மகன் அமல் மற்றும் உறவினரும் படுகாயம் ஏற்பட்டிருந்தது. அமலின் நிலை கவலைக்கிடம் எனவும் தகவல் வெளியாகியிருக்கின்றது. 30 ஆண்டுகால வெளிநாட்டு வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு எஞ்சிய காலம் குடும்பத்துடன் செலவிட எண்ணி நாடு திரும்பிய நபர் சாலை விபத்தில் பரிதாபமாக கொல்லப்பட்ட சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றது.